சுவிசேஷம் 16 அதிகாரம் 19 22 முடிய வாசிக்கலாம். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 16 வெர்சஸ் 19 down. Now Jesus knew that they were desirous to ask him, and said unto them, Do ye inquire among yourselves of that I said, A little while, and ye shall not see me, and again a little while, and ye shall see me. Verily, verily, I say unto you, that ye shall weep and lament, but the world shall rejoice, and ye shall be sorrowful, but your sorrow shall be turned into joy. A woman, when she is in travail, hath sorrow, because her hour is come. But as soon as she is delivered of the child, she remembereth no more the anguish for joy that a man is born into the world. And he now therefore have sorrow, but I will see you again, and your heart shall rejoice, and your joy no man taketh from you. Hallelujah. Hallelujah. கவனியுங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். These are the words spoken by Jesus to his disciples when he was on this earth. அவர் சொன்னதை அவர்களால் அதிகமாய் கிரகித்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவர் சொன்னதனுடைய பொருளை அவர்கள் அறிந்திருந்தார்கள். When the disciples could not comprehend what Jesus said, but they were able to understand a little. இயேசு இந்த உலகத்தை விட்டு போக போகிற நாட்கள் நெருங்கிவிட்டது என்று அவருக்கு தெரியும். They know that Jesus is going to be taken away from them in a short time. அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு துக்கம் இந்த சீசர்களுக்கு உண்டாக போகிறது என்றும் அவர்களுக்கு தெரியும். The disciples knew very well that they are going to be gloomed in sorrow. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார். Jesus is going to die. அதை அவர் மனதிலே வைத்துக் கொண்டார். He kept it in mind. கொஞ்ச நாட்கள் நீங்கள் துக்கப்படுவீர்கள். For a little while you shall be sorrowful. கவனியுங்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்றார். But your sorrow shall be turned into joy. நீங்கள் அழுது புலம்பலாம். You may lament and weep. எவ்வளவு அழுகிறீர்களோ, how much you weep and lament, எவ்வளவு துக்கப்படுகிறீர்களோ, how much to what extent you're going to be sorrowful, அவ்வளவும் சந்தோஷமாக மாறும். To that extent your sorrow will be turned into joy. ஆமர்மியாவிலே அப்படியானால் சீஷர்களுக்கு அப்போது விளங்கவில்லை. The disciples did not understand it at that time. அவர் இயேசு மரித்த பொழுது மரித்து உயிர்த்ததுக்கு பிற்பாடுதான் அந்த அவர் சொன்னதுடைய பொருள் விளங்க ஆரம்பித்தது. They were able to understand the concept only after he rose from the dead. அநேக சமயத்திலே உங்களுக்கு கிடைக்கிற செய்திகளை நீங்கள் நம்ப முடியாமல் இருக்கலாம். Sometimes we are not able to understand the message that we receive. ஏதோ பாஸ்டர் அவங்களுடைய வேலையை செய்யறாங்க என்கிறது போல நீங்கள் நினைக்கலாம். You may think that pastor is doing his duty. ஆனால் அது நடந்தே அந்த சத்தியத்தின் பிரகார காரியங்கள் நடக்கிற பொழுது, ஆஹா, இது நமக்கு தெரியாம போயிடுச்சே. When things happen according to the truth, then you begin to say, oh, we did not know about it. தாங்கள் நம்பியிருக்கிற இந்த ரபி அல்லது போதகர் தங்களை விட்டு எடுபட போகிறார் என்கிறது அவர்களுக்கே தெரியாது. They do not know that the rabbi or their teacher is going to be taken away from them. அவர்களை விட்டு தங்களுடைய குரு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்கிறதை இயேசு சொல்லுகிற பொழுது அதை அவங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. The disciples could not understand that when Jesus said to them that he is going to be taken away from them, they could not understand. அவர்களுடைய நாடு அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையிலே எப்படி நினைத்தார்கள் என்றால், நாம் ஒரு எதிர் ராஜாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நிச்சயமா இவர் தான் நம்மை அந்நியருடைய ஆட்சியிலிருந்து அல்லது இந்த ரோமருடைய ஆட்சியிலிருந்து விடுதலை ஆக்கி இவர் தான் நம்மை ஆளப்போகிறார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். The disciples in those days, according to the political situation,
thought that Jesus was the one who was going to take away the Roman government and he is going to be the king hereafter. ஆனால் இவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார் என்கிறது அப்போது சீசர்கள் புரியவில்லை. But at that time the disciples could not understand which concept Jesus was speaking to them. ஆனால் ஒன்றை தெளிவாக சொல்லிவிட்டார். But one thing he said very clearly. கொஞ்ச நாட்கள் நீங்கள் துக்கப்படுவீர்கள். For a short span of time you will be in sorrow. ஆனா நீங்க எவ்வளவு துக்கப்படுகிறீர்களோ, to what extent you going to be sorrowful, அந்த அளவுக்கு சந்தோஷம் அடைவீர்கள். To that extent your sorrow will be turned into joy. அந்த அளவுக்கு உங்களுக்கு உற்சாகம் வரும். That at that point of time you will be joyful. அப்படியானால் கவனிங்கள், அவர்களை எல்லாம் சீசர்களை எல்லாம் ஸ்திரப்படுத்துறதுக்காக பலப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னார். Jesus said these words to establish and to make the to confirm the அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அப்போது அவர்களுக்கு சந்தோஷத்தையோ மன தைரியத்தையோ கொடுக்கவில்லை. At that point of time the disciples were not encouraged nor were they able to understand it. ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது அந்த துக்கத்தை அவர்கள் அதிகமாய் அனுபவித்தார்கள். But when he died they were in great sorrow. அவர் உயிர்த்தெழுந்த அவர்களுக்கெல்லாம் தரிசனம் பார்க்கிற பொழுது அந்த துக்கம் எப்படி சந்தோஷமாக மாறினது என்று அனுபவித்தார்கள். When he rose again from the dead, then their sorrow was turned into joy. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். Your sorrow will be turned into joy. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. You have tribulation in the world. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். But be courageous, I have overcome the world. அப்ப நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். So we should understand one thing. சூழ்நிலைகளை மாற்ற வல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். We are worshiping the God who could turn the situation. பிரச்சனைகளை கூட நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We are worshiping a God who could turn our problems into a blessing. போராட்டங்களும் நமக்கு விசேஷித்த நன்மைகளை கொடுக்கிறது என்கிறதை நாம் அறிந்து நாம் விசுவாசிக்க வேண்டும். We should believe that even strife will bring blessings to our lives. அதற்கு நாம் குறுக்கு வழிகளை தேடாதபடிக்கு தேவன் வைத்திருக்கிற வழியிலே போனால் நமது பக்தி விருத்தி அடையும். Our godliness will increase if we don't seek the crooked ways but go in the way that the Lord has chosen for us. அன்பானவர்களே, நாம் துக்கம் சந்தோஷமாக மாறும். Our sorrow will be turned into joy. எவ்வளவு துக்கம் அனுபவிக்கிறோம் அவ்வளவு துக்கமும் சந்தோஷமாக மாறும். To what extent you undergo sorrow, to that extent your sorrow will be turned into joy. தன்னுடைய ஒரு தாயார் அவருடைய மகள் திருமணமாகி கை கால் ஹேண்டிகாப்ட் ஆகிவிட்டார்கள். After her daughter got married she became paralyzed. அவர்களுக்கு ரெண்டு குழந்தைகள் வேறு. She had two children. இந்த குடும்ப பொறுப்பை இந்த தாயார் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். This mother had to take the family responsibility. எந்த வருமானமும் கிடையாது. She did not have any income. கவனிங்க, இந்த நிலையிலே அவர்கள் யாராலும் உதவி செய்தால்தான் அவர்கள் சாப்பிட முடியும். Unless somebody helps her, she will be able to have food. அப்படித்தான் உதவி தேடி சில இடங்களில் நிற்பார்கள். Since such places she must stand for help. யாராலும் உதவி செய்தால் அதை ஏற்றுக்கொண்டு அதை வைத்துத்தான் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார்கள். So receiving the help from others, she was sustaining the family. ஒரு நாளிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு $100 தவற விட்டு விட்டார்கள். Somebody had lost $100 there. இவர்கள் அதை எடுத்தார்கள். She took it in hand. நேரா போனாங்க கடைக்கு. She went to the shop. கடைக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கினாங்க. சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை. She bought all that was needed for the family. பெற்றுக்கொண்டார்கள். She just received it. வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். ஷி சென்ட் இட் ஹோம். அதுக்கு பிற்பாடு இவங்க புறப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற பொழுது வென் ஷி வாஸ் ப்ரிப்பேரிங் டு கோ தேர் போலீஸ் வந்து பிடித்து கொண்டது. த போலீஸ் காட் ஹர். இந்த $100 தொலைந்து போனதை நீ எடுத்திருக்கிறாய். யூ டுக் தி $100. நீ அதை நியாயப்பிரகாரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க வேண்டும். யூ ஷுட் ஹேண்ட் இட் ஓவர் டு தி போலீஸ் ஸ்டேஷன். நீ அதை எடுத்து செலவு பண்ணி விட்டதுனாலே பிகாஸ் யூ ஸ்பெண்ட் தட் மணி நீ தண்டனைக்குரியவள். You are punishable. உங்களை அரெஸ்ட் பண்ணுகிறோம் என்று அரெஸ்ட் பண்ணி கூட்டிக் கொண்டு போய் We arrest you and you are taking to the station. உடனடியாக கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி விட்டார்கள். They kept her in the court. இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. She did not know what to do. சரி, என்ன செய்தாங்கன்னா சாக போறவங்களுக்கும் சமுத்திரமும் முழங்கால் தண்ணின்னு சொல்லுவாங்களா? The person who's going to die, even ocean deep water becomes knee deep. ஆகையினால நடக்கிறது நடக்கட்டும்னு போனாங்க. Let things happen. ஜட்ஜ் விசாரிச்சாரு. The judge inquired. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி இருந்தது, நான் வந்து யாரையும் எங்கும் போய் திருடவில்லை. I did not steal the money. கீழே கிடந்தா எடுத்தேன். It was on the floor. I just picked it up. நான் கொண்டு போய் எங்க ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. I cannot hand it over. அதனால என்னுடைய தேவைக்கு கடவுள் எனக்கு தந்தாருன்னு நினைச்சு நான் அதை செலவு செய்தேன். For my needs that the Lord has given it to me, I just spent the money. இல்ல இல்ல, எதுவா இருந்தாலும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஆர்டருக்கு கீழ்படிய வேணும். You have to obey the government order. கீழே கிடக்கிற பொருள் எதுவும் உங்களுக்கு சொந்தமானதல்ல. What is on the ground doesn't belong to you. அதை நியாயமாக நீங்கள் ஒப்படைத்திருக்க வேண்டியது போலீஸ் ஸ்டேஷன்லயோ அல்லது அதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தலங்களிலோ நீங்க கொடுத்திருக்க வேண்டும். You should have handed over that money to the needed place. ஆகையினாலே so உங்களுக்கு
ரெண்டு மாசம் ஜெயில் தண்டனையும் 2 months jail imprisonment $100 அபராதம் விதிக்கிறேன் and $100 fine அப்படினு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா அந்த இந்த ஜட்ஜ்மென்ட்ட வாசித்தார் he just read the judgment there அந்த அம்மா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க the mother that mother made a request ஐயா என்ன நீங்க ஜெயில போறது பத்தி எனக்கு சந்தோஷம் I am happy if you could put me in the jail ஏன்னா ஜெயிலுக்கு போறேன்னா எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும் I'll get my food in time தங்கற இடத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல I don't have to worry about shelter ஆனா என்ன நம்பி என்னோட மகள் இருக்கறவ ஹேண்டிகேப் I've got a handicapped daughter அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளும் இப்போ நான் சம்பாதிக்கிறத வச்சு தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் with my earnings I'm sustaining them என்ன ஜெயில போட்டீங்கன்னா எனக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்கும் if you put me in jail I will get my meals பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் என்ன ஆவாங்க but what will become of my daughter and my grandchildren அந்த ஜட்ஜ் என்ன பண்ணார் தெரியுங்களா the judge இல்லம்மா அதாவது சட்டம் உங்களுக்காக வளைந்து கொடுக்க முடியாது the law cannot be broken because of you தீர்ப்பு தீர்ப்பு தான் the judgment is judgment ஆனால் ஒன்றை உங்களுக்காக நான் செய்கிறேன் I can do one thing for you நீங்கள் இதை எந்த திருட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இதை செய்யவில்லை திருட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு you didn't go with the intention of stealing நீங்க கீழே கிடந்ததை தான் எடுத்துக்கிறீங்க what was on the ground you picked up இருந்தாலும் அதை நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைத்திருக்க வேண்டும் but you should hand it over the right place அது செய்யாதனாலதே இப்ப உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது because you didn't do that you going you're undergoing punishment நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன் I'm going to do something for அந்த அபராதத்தை நான் கட்டி விடுறேன் I'll pay that fine அப்படினு சொல்லி யாரெல்லாம் இந்த அம்மாவுக்கு இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் இவங்க நம்முடைய தேசத்து பிரஜை அல்லவா she is our citizen நம்முடைய சகோதரி அல்லவா she is our sister உங்க வீட்ல ஒருத்தி அப்படி இருந்தா நீங்க உதவாம போய் விடுவீங்களா if somebody is in your place would you not help ஒரு நோட் எழுதி ஒரு $100 பணத்தை வச்சு அப்படியே ரொட்டேஷன் கொடுத்தார் he just kept $100 note and sent it around the rotation அவங்க அவங்க பாக்கெட்ல இருக்க பணத்தை எல்லாம் கொடுத்தாங்க everybody collected what ஒரு பெரிய அமௌண்ட் சேர்ந்தது a big amount came இவங்களுக்கு 1 2 மாசம் தண்டனை இல்லாவிட்டா $100 அபராதம் 2 months imprisonment or $100 fine இப்போ இவங்க என்ன ஜெயில போட்டால் நல்லதுன்னு அவங்க சொல்றாங்க she says put me in prison ஆனா அபராதம் கட்ட அவங்களால முடியாது she doesn't have the money to pay ஆனால் இப்போ அபராதத்தை இந்த ஜட்ஜே கட்டிட்டார் the judge himself paid the fine அதோடு அவங்களுக்கு உதவி செய்ய கூடியவர்கள் இருந்தா உதவி செய்ய இவர் ஒரு அறிக்கை விட்ட பொழுது எல்லாரும் ஆளுக்கு ஆளு முடிஞ்சதெல்லாம் கொடுத்தாங்க whatever was possible with the people over there they gave இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சது she got a big amount அத அந்த அம்மா கையில கொடுத்து he gave it to that lady அம்மா நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம் we'll pray for you நாங்க உங்களுடைய சகோதரர் I'm your brother நாங்க உங்களுடைய சகோதரிகள் we are your sister உங்க கஷ்டத்துல நாங்க பங்கு கொள்றோம் we are partakers in your trouble அந்த அபராதம் போட்ட தொகையை அந்த ஜட்ஜே கொடுத்துட்டாரு the fine was paid by the judge இப்ப கலெக்ஷனான பணத்தை அவங்க கையில கொடுத்து நீங்க சந்தோஷமா the money that was collected he gave to that mother and said be happy ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் your sorrow will be turned into joy எவ்வளவு துக்கம் இருக்கறதோ to what extent you go அந்த துக்கம் கர்த்தரால் மாற்றப்படும் that will be changed by the lord அன்பானவர்களே dear people தேவன் வார்த்தைகளை சொன்னா சும்மா விட்டுறது இல்ல the lord says something he will do உண்மையிலே அவர் உண்மையிலேயே சகாயம் பண்ணுகிற தேவன் he is truly a helpful god நம்மால் நம்ப முடியாத காரியத்தை எல்லாம் கூட செய்ய வல்லவர் what we are not able to comprehend that he is able to accomplish நமது புத்திக்கு எட்டாத காரியங்களை கூட செய்ய கூடியவர் what is not comprehensible that he does நமது துக்கத்தை சந்தோஷமாக மாற்று he will turn our sorrow into joy நமது பிரச்சனைகளிலே எப்படி ஆண்டவர் தலையிட முடியுமோ அப்படி எல்லாம் தலையிட்டு காரியங்களை மாற்றுகிறவர் to what extent the lord could intervene in our problems to that extent he will intervene and regulate things நீங்க எப்படியாவது ஒரு நாலு காரியமாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் you must at least know 4 things அவர் என்ன செய்கிறார் என்று கவனிப்போம் what he does எரேமியா 31 அதிகாரம் 13-14 வசனத்தை வாசியுங்கள் எரேமியா 31 நான் அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களுடைய சஞ்சலம் நீங்கும்படி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் ஆசாரியர்களின் ஆத்துமாவையும் கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன் என் ஜனங்கள் நான் கொடுக்க போகிற நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் Then shall the virgin rejoice in the dance, both young men and old together, for I will turn their mourning into joy, and will comfort them, and make them rejoice from their sorrow.
and I will satiate the soul of the priest with fatness, and my people shall be satisfied with my goodness, saith the Lord. அன்பார்களே, கவனியுங்கள், தமது ஜனத்தின் துக்கத்தை அறிந்திருக்கிற தேவனவர். He is the God who knows the people's sorrow. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்கிறார். I will turn their mourning into joy. நான் அவர்களை தேற்றி, I will satiate their soul. அவர்களுடைய சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். I'll make them rejoice from their sorrow. தேவன் தம்முடைய ஜனத்தின் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். Our God is a God of concern. அவர் பிரச்சனையை பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறவோ அல்லது கைதட்டி சிரிக்கிறவோ செய்கிறவர் அல்ல. He is not a mute spectator seeing our problem and situation. நம்மை சிறுமைப்படுத்தி அவர் சந்தோஷம் காண்கிறவரும் அல்ல. He will not afflict us and rejoice over it. நாம் படுகிற வேதனை பார்க்கிற பொழுது அவர் ரகசியமாய் கண்ணீர் சிந்துகிறார். When we are in sorrow, he sheds tears. மனதிலே வேதனையை எடுக்கிறார். He takes the sorrow into his mind. ஆனால் இதை ஏன் அவர்களுக்கு சம்பவித்ததோ அதிலே அவர்கள் தேர்ச்சி அடையும்படிக்காக அல்லது அதை அவர்கள் ஜெயிக்கும்படிக்காக ஆண்டவர் விட்டு பிடிக்கிறார். Sometimes the Lord permits certain things that we may become overcomers in that particular situation. அதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். That's the mystery of life and we should be able to understand. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? What we should understand. குளத்தில் அல்லது தண்ணீரில் விழுந்து விட்ட ஒருவன் நீச்சல் தெரியவில்லை என்றால், If a person who does not know swimming falls into a pool or a pond, அவன் தப்பித்துக் கொள்றதுக்கு ஐயோ ஐயோன்னு என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். He will try take the maximum effort to come out of that situation. நாம் நினைப்போம், we think, யாராயிலும் நீச்சல் தெரிஞ்ச போய் காப்பாற்றினாலும் பரவாயில்லையே. Can somebody who knows swimming go save that person? அப்படி ஒருவன் விழுந்து விட்டான். Some a person fell like that. நீச்சல் தெரிந்த ஒருவன் அந்த கரையில நின்று கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறான். The person who knows swimming, he is standing on the shore watching the situation. இங்க நடக்கிற காரியத்தை தூரத்திலிருந்து ஒரு வயதான பெரியவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். An elderly person is watching the same situation from at a distance. கவனிங்கள், ஒருத்தன் தண்ணிக்குள்ள விழுந்து ஐயோ ஐயோனு கதறி கொண்டு கிடக்குறான். One person is striving for life from the pond. அதே குளத்துல நீச்சல் அடிக்க வந்த ஒருவன் பார்த்து அவனை ரசிக்கிறது போல அவனை பார்த்து கொண்டே இருக்கிறான். And the swimmer is standing on the shore just watching the scene there. கொஞ்ச நேரம் போனது. After some time, இப்போ அந்த இங்க வெளியே நின்னு வேடிக்கை பார்த்தது போல இருந்தானே அந்த வாலிபன் திடீரென்று குதித்தான். The person who was watching on the show just jumped into the pond. அவன் குடுமையை பிடிச்சி இழுத்தான். Just pulled him by his hair. கரைக்கு கொண்டு வந்துட்டான். Brought him on the show. மேலே ஏற்றினான். Put him on the show. அவன் நிறைய தண்ணியெல்லாம் குடிச்சிட்டான். There was a lot of water in his stomach. இப்போ அவன் அவனை தண்ணியெல்லாம் வெளியேற்றான். Now he's giving him audible respiration and taking out the water from him. பார்த்து கொண்டிருந்த பெரியவர் வந்தார். The person, the elderly person. அவன் குளத்துல விழுந்துட்டு ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருந்தானா, அப்போ போய் தூக்கி வந்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் தண்ணி குடிப்பானா? If you had taken him immediately, will he drink so much water? இப்போ போய் அவனுக்கு என்ன வைத்தியம் பண்றியா? Now you're just doing some first aid. நீ செஞ்சதை முதல்ல செஞ்சிருந்தாலும் you could have done it at the beginning. அப்போ அவர் சொன்னா, அந்த பையன் சொன்னா, then that boy said, ஐயா நீங்க தப்பா புரிஞ்சு கொள்ள கூடாது. Don't misunderstand me. நான் அப்ப போய் விழுந்து அவனை காப்பாற்ற போயிருந்தா, if I go immediately to save that boy, அவனுக்கு நீச்சல் தெரியாது. He does not know swimming. அவன் பயத்துல என்ன செய்வான் தெரியுமா? What will he do out of fear? என்ன கட்டி பிடிச்சுக்குவான். He will cling on to me. அப்ப நானும் நீஞ்ச முடியாது. I cannot swim. அவனையும் கரைக்கு கொண்டு வர முடியாது. I cannot bring him to the shore. அதனால அவனுடைய சக்தி, அவன் பலன் அடங்கற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. I had to wait till he is totally exhausted. அப்பொழுது அவனை காப்பாற்ற முடியும் என எனக்கு தெரியும். Then only I can save him. ஆக இந்த வயிற்று அவன் குடிச்சிருக்கிற தண்ணியை மிக லேசாக எடுத்துடலாம். திஸ் வாட்டர் தட் இஸ் இன் ஸ்டமக் கேன் பி ஈஸிலி ரிமூவ் என்று அதே போல வயிற்றில் அவர் புஷ் பண்ணார். என்ன செய்யணும்? அதை எடுத்துட்டார். தண்ணி எல்லாம் வந்துருச்சு. சம் ஆஃப் த வாட்டர் கேம் அவுட் ஆஃப் ஸ்டமக். இப்போ தான் அந்த பெரியவருக்கும் புரிஞ்சது. நவ் ஒன்லி தட் எல்டர்லி பர்சன் வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். தெரியாத அந்த வாலிபனுக்கும் புரிஞ்சது. தட் இஸ் த பர்சன் வாஸ் அதே போல அதே போல தான் ஆண்டவர் சில சமயத்தில் செய்கிறார். தட்ஸ் ஹவ் த லார்ட் ஆல்சோ டஸ் சம் டைம். நம்மை சில புதிய அனுபவங்களுக்குள்ளே நடத்த விரும்புகிறார். ஹி வாண்ட்ஸ் டு லீட் அஸ் இன் டு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பட் வாட் வி திங்க், கர்த்தர் என்ன கை விட்டுட்டாரு. ஓ த லார்ட் ஹஸ் ஃபர்சேக்கன் மீ. கஷ்டத்தில் அவர் எனக்கு உடனே வந்து உதவி செய்யல. ஹி இஸ் நாட் ஹெல்பிங் மீ இன் மை ட்ரபிள். என் வேதனை அவருக்கு புரியலையே. ஹி இஸ் நாட் ஏபிள் டு நோ மை சாரோ. என் கண்ணீர் அவருக்கு தெரியலையே. ஹி இஸ் நாட் சீன் மை டியர்ஸ். நாம் கதறோம். We are weeping. We are lamenting. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பிரச்சனை அவருக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Do you think that he does not know our problem? நம்ம கண்ணீர் அவருக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Do you think he does not know our tears? ஆகார் என்கிறவள், ஆகார் அதாவது ஆபிரகாமுடைய இரண்டாவது மனைவி. Hagar, the second wife of Abraham. நீங்க ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. It's recorded in Genesis. அவள் நாச்சியாரோடு கூட, அவள் கர்ப்பவதியானதுனால நாச்சியார் அற்பமாக எண்ணினா.
Because she became pregnant through Abraham, she was despised by her mistress. Because of the torture of her mistress, she ran away from her. இப்போ போகிற பாதையில திடீர் என்று தேவதன் வந்து சொல்லுகிறான். The angel of the Lord appeared unto her. நல்லா கவனிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எட்டாவது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார். கவனிங்க, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அப்ப அவருக்கு என்ன புரிஞ்சிருக்குது? ஆண்டவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இவள் பேரு ஆகார். இவ யாருகிட்ட வேலை செய்தா? சாராய்கிட்ட. சாராய் யாரு? ஆபிரகாமனுடைய மனைவி. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இவளுடைய வாய்ப்பிறப்பை கேட்கறதுக்காக கேட்கிறார். For the Lord wanted to things to be revealed from her, though he knew the full history of Hagar, but still he asked from where are you coming and where are you going? அதே போல பிரச்சனைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருடைய கண்ணீர், கவலை, பாடு எல்லாம் தெரியும் அவருக்கு. The Lord knows the path that you're going through, your tears, the sorrows, the troubles, the afflictions that you're going through. The Lord knows very well. அவளை மீட்கிறதுக்கு, அவளை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்கிறது என்றும் தெரியும். And he knows how to deliver us from that situation. ஆனா அது அவங்களுக்கு புரியல. But they don't know. அத கேள்வி கேட்டார். That's why he asked her. கவனிங்க, அவள் எதையோ சொல்லட்டும், whatever she may say, அவருக்கு அதெல்லாம் தெரிந்திருக்கிறது. But he knows everything very clearly. ஏற்ற வேளையிலே சகாயம் பண்ணுகிறவர் அவர். He helps us in due time. அவருக்கு நாம் ஒன்னும் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. We don't have to give him counsel. அவர் நல்லவனாய் இருந்தாலும் சரி, பொல்லாதவனாய் இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடுகிறவனுக்கும் சரி, தேடாதவனுக்கும் கூட அவர் நல்லவராகவே இருக்கிறார். Whether you are good or evil, he is able to help anybody at any time. கர்த்தர் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must have complete confidence in the Lord. நாம் துக்கப்படுகிறது அவருக்கு சந்தோஷம் அல்ல. If we are in sorrow, it's not going to be joy for him. ஆனால் அந்த துக்கம் ஏன் வருகிறதோ, but why the sorrow is coming, அந்த துக்கத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று அவர் பார்க்கிறார். How we organize ourselves in that time of sorrow, that's what matters. அந்த துக்கத்தின் நிலையிலே அல்லது அந்த சூழ்நிலையிலே விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறோமான்னு பார்க்கிறார். He wants to know whether we are clinging on to the faith at that point of time. விசுவாசியாதா செயல்படுகிறோமான்னு பார்க்கிறார். He wants to know whether we truly believe. இல்ல உலகத்தான போல செயல்படுகிறோமா? Or are we acting like the worldly person? அன்பாரே, நாம் நமக்காக போராடுவோமானால், if we are going to strive for ourselves, அவர் உதவி செய்ய மாட்டார், தூர தள்ளி இருப்பார். He will not help us, he will be away from us. யுத்தம் உங்களுடையது அல்ல. The battle is not yours. யுத்தம் கர்த்தருடையது. The battle is the Lord. அப்படி நாம் நினைத்து கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று இருப்போமானால், if we could sit calmly and say the Lord see to it. கவனிங்க, யுத்தம் செய்யிறது கூட லேசு. It's very easy to get back. ஆனா வாய் அடக்கிட்டு கையை அடக்கிட்டு கம்மல் இருக்க வேணும் இருக்குது, அதான் ரொம்ப கஷ்டம். Being calm and quiet is what matters. அதத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். That's what the Lord sees. கர்த்தரை நம்பி என் இருதயம் திடனாய் இருந்தது அப்படினு சங்கீதக்காரன் எழுதுறான். The psalmist writes, my heart is established in the Lord. அப்ப நாம கர்த்தரை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று விசுவாசிக்கிறது உண்மையானால், if we believe that the Lord will fight our battles, பதிலுக்கு பதில் பேசாதீர்கள். Don't answer anything. ரியாக்ஷன் பண்ணாதீர்கள். Don't have any sort of reaction. உங்களை தாக்க வருகிறவர்களுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கலாம் என்று நினைக்காதீர்கள். Don't counter attack. கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். Allow the Lord to work. அற்புதம் செய்ய வல்லவர். He is powerful to perform a miracle. சரியா தான் செய்வார். If he does something, he will do it rightly. அன்பானவர்களே, நாம் காத்திருக்கிற பொழுது, when we wait upon the Lord, கர்த்தர் அவருடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுவார். He will reveal his glory. அப்போ நான் நம்ம மேல அவர் வைத்திருக்கிற அன்பு என்னன்னு விளங்கும். Then we will be able to understand the love that he has for us. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை உருவாக்குற பொழுது நாமே நமக்காக பிரயாசப்பட்டு போராடி எல்லாம் செஞ்சிடுறோம். அதனால ஆண்டருக்கு வேலை எல்லாம் பண்ணிடுறோம். We try to do everything on our own selves, not allowing the Lord to work on our behalf. ஆகையினாலே கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் நம்ம அறியல. So we are not able to understand or know the Lord as he should be known. அனுபவிக்க வேண்டிய மனப்பக்குவம் நமக்கு வந்து சேரல. We are not able to bring our mind into control. சங்கீதம் 5 மன்னிக்கும் மத்தேயு 5 4 லே ஆண்டவர் சொல்றாரு, துயரம் படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 5:4 என்ன? யார் பாக்கியவான்கள்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படிங்க துயரப்படுகிறவங்களை பாக்கியவான்கள் சொல்றது? Blessed are they that mourn. இப்போ பாக்கியவான்களா இருக்க விரும்புறவங்க எல்லாம் துயரப்படுங்கன்னு சொன்னா யாராவது துயரப்படுவோமா? Those who want to be comforted
be in sorrow or mourn. ana adhe samayathile baakiyavana irukkanum ellarum virumbuvom. Everybody wants to become a blessed person. nee evlo periya baakiyavana irukka virumbugirai? To what extent you want to be blessed? avlavu thukkathile avlavu duyarathile nee ponaatha avlavu periya baakiyavana agamudiyum. Unless you go through the path of mourning, you can be a blessed person. anbaanugale yosithu purindukolla vendum. Understand clearly. adhavadhu ore veetla rendu pengal irukkarargal. In a house there are two women. ஒருத்தி பேர் அன்னாள் இன்னொருத்தி பேர் பெனினாள். One is Hannah and the other one is Penina. நல்லா கவனிங்க. பெனினாளுக்கு அநேக குழந்தைகள் இருக்கிறார்கள். Penina had many children. ஆனால் அதே வீட்ல இருக்கிறதான அன்னாளுக்கு குழந்தைகளே இல்லை. Hannah had no children. அம்மாமார்களை பற்றி பேசுறதெல்லாம் சொல்ல வேணுமா நான் அதை பற்றி? The people around what all they will be talking. இந்த பெனினாள் ஜாட ஜாடையா அன்னாளை பேசுவாள் சாடுவாள். This Penina was continuously insulting Hannah. பெண்களுக்கு ஜாடை சொல்றத பத்தி சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. They are very much qualified in that area. அடேங்கப்பா அதுல ஞானம் வரும் பாருங்க உங்களுக்கு. They are very wise. எங்க இருந்து தான் அந்த ஞானம் வருமோ தெரியாது. I don't know from where they get the wisdom. சாகடிச்சுடுவாங்க. They will kill us. அவங்க சொல்ற வார்த்தைக்கு நேரடியா பதில் கண்டுபிடிக்க முடியாது. பொருள் சொல்ல முடியாது. You will not be able to get a ready made answer for that. நான் பேசிட்டு இருந்தேன். I didn't tell you. நான் சொன்னேன். I'm just talking like that. இவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நான் அவளை பத்தியா சொல்றேன். Am I speaking about that? ஆனா சொல்றதெல்லாம் அவளை பத்தியா தான் இருக்கும். But it will be about that particular person. கவனியுங்கள். Pay attention. இந்த பெனினால் பேசுறதெல்லாம் இவளையே பேசுறதா இருக்கும். Penina was daily tormenting Hannah through her words. அதுல இவளுக்கு இந்த குறைபாடு இருக்கிறபடியால because she was barren. அவ சாதாரணமா பேசினா கூட நம்மள தான் பேசுறன்னு அவள் நினைப்பா. Even if it was ordinarily spoken also, it will affect Hannah very much. அவ சாதாரணமா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தன்னையே ஈட்டில குத்துற மாதிரி இவள் ஃபீல் பண்ணுவா. It was actually like using a spear against her. உண்மையில் அவ இவளை பேச வேண்டும் என்று நினைத்து பேசாமல் இருந்தால் கூட though she may not be speaking about Hannah. இவளுக்கு நம்மள தான் நம்மை தான் பேசுறான்னு தான் இவளுக்கு புரியும். Will be thinking that she's speaking about her. கவனியுங்கள். Pay attention. ஆனால் அந்த அந்த ஏன் அப்படி புரிந்தது என்றால் why she was having this thought? இவளுக்கு வேற வழியே இல்லை. She had no other consolation. ஒரே கணவனுக்கு தான் ரெண்டு பேரும் மனைவி. She was the wife, I mean for the same husband. அதே கணவனால் அவளுக்கு உண்டாயிருக்கும் குழந்தைகள் உண்டாயிருக்கும் போது இவளுக்கு ஏன் உண்டாகவில்லை? When Penina could have children, why Hannah did not have it? ஆகையினாலே அவள் பேசுகிற வார்த்தையெல்லாம் இவளை குத்தி குத்தி பேசுகிறது போலவே அவள் சிந்தித்தாள். So whatever Penina spoke, it was against Hannah. ஏன் குறைபாட்டை தான் அவள் சுட்டி காட்டுகிறாள் என்று அவள் She was always pointing out her drawbacks. சகிக்க முடியவில்லை. She could not put up with it. இப்போ கடைசி அவள் போன இடம் ஆண்டவருடைய சமூகம். She went to the presence of the Lord. அங்கே போய் மனம் கசந்து அழுதாள் என்று எழுதப்பட்டிருக்கு. It says she wept bitterly. 1 Samuel 1:10 வாசித்தால் அப்படி இருக்கிறது. கவனியுங்கள். மனம் கசந்து அழுதாள். She wept bitterly. ஆண்டவரிடத்தில் தன் இருதயத்தை திறந்து ஊற்றினாள். She opened her heart to the Lord. ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை செய்தாள். She made a vow unto the Lord. கவனிங்க, அவளுடைய கணவன் கொடுக்கிற ஆறுதல் கூட இவளுக்கு ஆறுதலாக படவே இல்லை. Not comforted by her husband's word. நீ நல்ல வார்த்தைகளை தான் சொல்லுகிறீர். Very good words you speak. என்னுடைய பட்சத்திலே தான் இருக்கிறீர். You are on my behalf. ஆனாலும் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் உண்டாக்கவில்லை. But your words are not consoling me. நான் இதற்கு ஒரு முடிவை உண்டாக்காமல் without coming to a conclusion எனக்கு நிம்மதி இல்லை. I'm not going to have போவேன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்று போனால். She went to the presence of the Lord. தன் இருதயத்தில் அந்த வேதனைகள் எல்லாம் கொட்டி தீர்த்தாள். Whatever was in the heart she poured out to the Lord. முடிவிலே அவள் ultimately ஒரு ஜெபம் செய்கிறாள். நீர் என் சிறுமையை பார்த்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர், ஆனால் அதை உமக்கே நான் காணிக்கையாக உமக்கே நான் சேவை செய்ய கொடுப்பேன். If you could give me a male child, I will hand him over to you. அன்பானவர்களே யோசிச்சு பாருங்க, இவள் உலகத்தார் எல்லாரும் பெற்றெடுக்கிறது போல ஒரு குழந்தையை பெறுகிறது அல்ல தேவ நோக்கம். இட் வாஸ் நாட் லைக் ஹவ் அதர் பீப்புள் கிவ் பர்த் டு சில்ட்ரன். இவள் ஒரு விசேஷித்த குமாரனை பெற்று தர வேண்டும். ஷி ஹஸ் டு பிரிங் ஃபோர்த் எ ஸ்பெஷல் அவன் எனக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் வர வேண்டும். ஹி மஸ்ட் பீ அ குட் ப்ராஃபிட் ஃபார் மீ. அவன் என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும். ஹி ஷட் பீ எ குட் ப்ராஃபிட் ஃபார் தி பீப்பிள் ஆஃப் இஸ்ரேல். அவன் ஒரு நல்ல ஆசாரியனாய் இருக்க வேண்டும். ஹி ஷட் பீ எ குட் ப்ரீஸ்ட். மூன்று விதமான பதவிகளை ஒருவனாய் வகிக்கக்கூடிய உத்தமனாய் இருக்க வேண்டும். ஹி ஷட் பீ an upright man who could hold all these three portfolios. கவனிங்கள், அதற்கு முன்னே இருந்த நியாயாதிபதிகள்லாம் அவங்க அவங்களுக்கு வலுத்த அளவுக்கு அவங்களாம் சுருட்டினார்கள். ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் தங்களுக்கு என்று பயன்படுத்தினார்கள். The judges before were plundering the people for their own blessings and purposes. ஏன் அங்கே அப்பொழுது ஆசாரியனாக இருந்த ஏலி கூட
தன் குமாரர்களுடைய இஷ்டம் போல செய்கிறதுக்கு அனுமதித்து விட்டார். Even Eli the high priest allowed his children to go in a wayward manner. ஆலயத்தில் கூட அவருடைய பிள்ளைகள் சரியாய் ஒழுங்காய் நடந்து கொள்ளவில்லை. The children also were not behaving in the proper manner in the temple. மக்கள் பலி செலுத்துகிற காரியங்களில் கூட இவர்கள் இஷ்டத்துக்கு கொழுப்பானங்களை இவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள். ஆண்டவருக்கு செலுத்துகிறதுக்கு முன்னதாகவே. Even before the offerings could be offered unto the Lord, the sons of Eli were taking away the offerings. அப்படி அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகளும் சரி ஆசாரியனும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தான். அப்படிப்பட்ட ஆலயத்திலேயே தாறுமாறுகள் செய்து கொண்டிருந்தார்கள். There were a lot of things going controversial even in the temple itself. அப்ப கவனிங்க, இந்த ஆசாரி யாரு, இந்த அன்னாளுக்கு பிறந்த பிள்ளையோ, the child that is going to be born to Hannah, இவைகள் எல்லாம் சுட்டி காட்டி அவைகள் எல்லாம் தவறு என்று வாயில சொல்றதல்ல செயலிலே காட்டினான். He was able to prove everything wrong through his deeds. தேவ ஜனத்துக்கு நன்மை உண்டாகிற நிலையிலே அவன் தன்னை உருவாக்கி கொண்டான். He made himself perfect before the people. ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தான். He became a very good prophet. இஸ்ரவேல் ஜனங்களை விசாரித்து நடத்துகிற நியாயாதிபதியாக இருந்தான். He was a judge to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களுக்கு நிவர்த்தி உண்டாக்குற நல்ல ஆசாரியனாய் பலி செலுத்தினான். He became the priest who could offer the sin offerings unto the Lord. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says, கர்த்தர் சொல்கிறார், என் இது இருதயத்திற்கும் என்னுடைய 35:2-35 வாசிங்க. ஒன்று சாமுவேல், நான் என் உள்ளத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி நிலையான வீட்டை கட்டுவேன். பாத்தீங்களா, அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். சரி, கவனிங்க. And I will raise me up a faithful priest that shall do according to that which is in my heart and in my mind, and I will build him a sure house, and he shall walk before mine anointed forever. ஏலியின் ஆசாரிய ஊழியத்தை குறித்து ஆண்டவருக்கு திருப்தி இல்லை. The Lord was not pleased with the ministry of Eli. ஏலி சொல்கிற தீர்க்கதரிசனங்கள் பொய்த்து போய்விட்டது. The prophecy of Eli was proved false. முன்னே தேவ சத்தத்தை ஏலி கேட்டு ஜனங்களை எச்சரிக்கிறதும் ஜனங்களுக்கு சேவை செய்கிறதுமாய் இருந்தார். Though before in four times that Eli heard the voice of God and prophesied to the people of Israel. இப்பொழுது தேவ சத்தம் கேட்க கூடாத மனிதனாக தேவ சித்தத்தை விட்டு விலகி போயிருக்கிறார். Because now he has gone away from the will of God, he was not able to hear the voice of God. சாமுவேலை எழுப்பி, that's why the Lord raised up Samuel. நன்மை உண்டாக செய்தார். That he may bring goodness to the people. அதை அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனை, அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியை எழுப்ப வேண்டுமானால், for a judge, prophet and priest to be raised up, இந்த அன்னாளை ஆண்டவர் கொஞ்சம் சிறுமைப்படுத்த அனுமதித்தார். That is why the Lord allowed Hannah to be afflicted and reproached. நல்லா கவனிங்க. Pay attention. அன்னாள் ஒரு பாத்திரம்தான். Hannah was just a vessel. கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா, if you go to கன்னியாகுமரி, ரப்பர் மரம்னு ஒரு மரம் இருக்குது. ரப்பர் பால் எடுப்பாங்க. ரப்பர் ட்ரீ. அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல கூர்மையான கத்தி இருக்கும். இட் வில் பீ எ ஷார்ப் நைஃப். அப்படியே அந்த மரத்தை சுத்தி அப்படியே கீறி விடுவாங்க. தே வில் ஜஸ்ட் கட் அக்ராஸ் தி ட்ரீஸ். அந்த மேல இருக்கிற பட்டை அப்படியே அதாவது உரிக்கிறது இல்லை, அப்படியே கீறப்படும். தட் பாக் வில் பீ கட் அபார்ட். அப்படி அந்த மரத்தை சுத்தி கொண்டு வந்து முடிகிற இடத்துல ஒரு தொட்டி, ஒரு பாத்திரத்தை வச்சிருவாங்க. தே வில் கீப் அ வெஸல் தேர். அதெல்லாம் எப்படிங்கிறது நீங்கள் எனக்கு ஞாபகம் இல்லைன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட கொண்டு வந்து காட்டிடுவேன். கவனிங்க, அது மாதிரி வச்சுருவாங்க. அந்த மரம் அழுகுது. தட் ட்ரீ ஆக்சுவலி வீப்ஸ். கண்ணீர் விழுது. இட் ஷெட்ஸ் டியர்ஸ். ஆனால் வெள்ளை கண்ணீர். இட்ஸ் ஆல் ஜஸ்ட் அப்படியே நல்ல கண்ணீர், ரப்பர் கண்ணீர் அப்படியே விழுது. அதெல்லாம் தொட்டியில் வந்து கலெக்ஷன் ஆகிடுது. ஆல் திஸ் வில் பி கலெக்டட் இன் தி பக்கெட் தேர். அதை எடுத்து தான் ரப்பர். And from that, நம்ம வண்டியில் ரப்பர் இஸ் மேட். நம்ம வண்டியில் ஓடுது பார்த்தீங்களா, டூ வீலர், த்ரீ வீலர், ஃபோர் வீலர் எல்லாம் ரப்பர். டூ வீலர்ஸ், த்ரீ வீலர்ஸ் டயர் போட்டுருக்காங்களே, தி டயர்ஸ் அதில் தான் வருது. ஃப்ரம் தட் ரப்பர். அப்போ இந்த மாதிரி வாகனம் ஓட வேண்டுமானால் அந்த மாதிரி சில மரங்கள் கீறப்பட வேண்டியது இருக்கிறது. ஃபார் தி வெஹிக்கிள்ஸ் டு பீ ஆன் தி ரோட், சர்டன் ட்ரீஸ் ஹேவ் டு பீ. அது கீறப்பட்டால் தான் அது அழுது. அந்த பாலையெல்லாம் சுரக்க பண்ணி அதையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வழியை காட்டுகிறது. ஃப்ரம் தி மில்க் தட் கம்ஸ் ஃப்ரம் தட் ரப்பர் ட்ரீ, ஃப்ரம் தட் ஆல் தீஸ் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் ஆர் அன்பார்கள். அதே போலதான் அன்னால் சிறுமைப்படுத்தப்பட்டார். Hannah was afflicted. அந்த சிறுமையின் மத்தியிலே ஒரு நல்ல குமாரனை, ஒரு நல்ல தீர்க்கதரிசியை,
ஒரு நல்ல ஆசாரியனை பெற்று கொடுத்தாள். She was able to bring forth a good prophet, judge and priest. அப்ப கவனிங்க, உபத்திரவத்தின் பாடுகளின் மத்தியிலிருந்து வர்றவங்க எல்லாம் சாதாரணமானவங்க இல்ல, அசாதாரணமான ஊழியங்களை செய்வர்களாய் மாறுவார். The people who come through troubles and tribulations, they do exaggerate very big things for God. அது உங்களுக்கு நேரிடுகிற பொழுது நீங்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. When it comes to you, you should not reject it. நல்லா கவனிங்க. Pay attention. சில பிரச்சனைகள் தீராமல் இருக்குதுன்னு சொல்லிச்சனா, if there is a problem that cannot be நீங்கள் solved, நீங்கள் கீழ்படி எதுக்காக அதை அனுமதிச்சாரோ அந்த நோக்கம் உங்களை நிறைவேறதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். You're rebellious, not giving in to the Lord what he wants to perform. நீங்க மட்டும் விட்டு கொடுத்து விட்டால், if you could commit yourself, காரியம் மிக லகுவாக முடிந்து விடும். Very easily things could be sorted. கால தாமதம் ஆகவே ஆகாது. Things will not be delayed. அது உடனடியாக வாய்க்கும். Immediately it will happen. நீங்கள் நினைக்கிறதை விட ஆண்டவர் செய்கிற காரியம் அதி அற்புதமாக இருக்கும். The things that you think of could be made better by God. புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்பாக வேண்டுகிறேன். I want you to understand. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். Your sorrow will be turned into joy. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போய் விட்டது. Your days of mourning are over. நீங்கள் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நீங்கள் பூரித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். You will be joyful. அதனாலே உங்கள் துக்கம் நிச்சயமாய் முடிவுக்கு வந்து விட்டது. Your sorrow will come to an end. அவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. He turns your sorrow into joy. அடுத்ததாக ஒன்றை பார்ப்போம். Secondly, தீமையை கூட நன்மையாக மாற்றுகிறார் நம்முடைய ஆண்டவர். Even the evil things become goodness unto us. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம்தான். Things that are well known to us. 50 அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 19 20 வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் Genesis 50. யோசேப்பு இப்படி தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறான். யோசேப்பு தன் சகோதரர்களை நோக்கி, பயப்படாதீங்க, நான் தேசத்தில் பெரிய தலைவனாக பெரிய அதிகாரியாக இருக்கிறேன், உங்களை எல்லாம் நான் தண்டிப்பேன் என்று பயப்படாதீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நீங்கள் செய்த தீமையை கூட ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணினார். And Joseph said unto them, Fear not, for I am in the place of God. But as for you, ye thought evil against me, but God meant it unto good, to bring to pass as it is this day, to save much people alive. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், maybe you might think like this, இவன் சொப்பனம் கண்டானே, இவன் எப்படி நம்மை அதிகாரம் செலுத்த போறான்னு. This dreamer, how can he have authority over us? அவன் கண்ட சொப்பனத்தின் பிரகாரம் நிறைவேற போகுமா? Is it going to be fulfilled according to his dream? இவன் குழியில் தள்ளிடலாம்னு நினைச்சீங்க. You wanted to put me in the ditch. அப்புறம் கடைசியா என் மேல இறக்கப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்கு வேற வித்து எகிப்துக்கு அனுப்பிட்டீங்க. You sold me for 20 pieces of silver and sent me to Egypt. என்ன காணாதபடி கண்காணாத தேசத்துக்கு அனுப்பிட்டீங்க. You sent me to a foreign place. ஆனா இப்படியே ஆண்டவர் விட்டுருவார்னு நினைச்சீங்களா? You think permit such things. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். You thought to do evil unto me. ஆனா உங்களுக்கு மட்டும் இல்ல. It's not for you. வெகு ஜனத்தை எகிப்து இருக்கிற தேசத்து மக்களையும் கூட போஷிப்பிக்கிறதுக்காக தேவன் அதை நன்மையாக மாற பண்ணினார். God turned it for good unto me that I may sustain and keep much people alive. நன்மையாக மாற பண்ணினார். He made it good unto me. ஆகையினாலே நான் உங்களை ஒருபோதும் தண்டிக்க மாட்டேன். I am not going to punish you. ஏனா நீங்க அதை செய்யவில்லை என்றால் நான் எப்படி இது மாதிரி ஒரு அதிகாரத்துக்கு வந்திருக்க முடியும்? If you had not done that to me, how can I come to this authority? ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதான்னு சில பேர், பூனைக்கு ஒரு காலம் வந்தா ஆணைக்கு இல்லை ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதான்னு சில பேர் யோசிச்சுட்டே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சமயம் வந்தால் தண்டிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. They want to punish in due time. ஆனால் கவனிங்க, get an opportunity. ஆனால் கவனிங்க, தண்டிக்கத்தக்கதான சூழ்நிலை காரியம் இருந்தாலும் இந்த யோசேப்பு தன் சகோதரரை தண்டிக்கவில்லை. Though Joseph had an opportunity of punishing his brothers, he did not do that. அதுக்கு பதிலா அவருடைய சிந்தையில பாருங்க, but his thought ran, அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அப்படி செய்ததனால தான நமக்கு இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். Because my brothers did this for me, I am able to be exalted. So why should I find fault? எல்லாம் தேவன் அனுமதித்திருக்கிறார். The Lord has permitted all this. ஆகையால தேவன் அனுமதித்ததை நாம வந்து தவறாக புரிய கூடாது. What the Lord has permitted, we should not misunderstand. மகராசராக இருக்கட்டும். We should bless those people. நல்லா கவனிங்க, நான் இப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணினேன். I imagine like this. இந்த போத்திபார் அம்மா என்ன பண்ணிருப்பா? The wife of Potiphar. இவளை இவனை காட்டி கொடுத்துட்டான்.
He betrayed him. இவ மேல பொய்யா குற்றம் சாட்டினா. She falsely accused him. கணவன் வீட்ல இல்ல. My husband was not there. இவன் பாருங்க இவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் அங்க கணவன் கொடுத்துட்டாரு. Because the authority was given to this person. ஆனா இவ என்னையும் கெடுக்க வந்துட்டான். He came to spoil me. நான் பொய் சொல்லல பாருங்க. See. வஸ்திரத்தை பாருங்க. ஓடி ஓடிட்டான். He left his garment behind and he ran away. ஆதாரம் வேற இருக்குது. There was a proof there. அப்போ சூழ்நிலை அவன் யோசேப்பை குற்றவாளி ஆக்கினது. இந்த போத்திபாருடைய மனைவியை நீதிமானை போல காட்டினது. Potiphar's wife was justified and Joseph was accused as a criminal. நியாயாதிபதி உனக்கு ஜெயில் தண்டனை போட்டாரு. The judge gave him prison. இவன் என்ன ஒட்டி அதாவது ஒருத்தனா தனியாக தனிமரமாக என்ன சொன்னாலும் எடுபடல. A single person, whatever statement he may give, will not be accepted. So he was in the prison. ஆனா கவனிங்க, அப்படியே ஆண்டவர் விட்டு விடவில்லை. The Lord did not allow him to be like that. என்ன சிங்காசனத்துக்கு போகணும்னா சிறைச்சாலை தான் வழியா இருக்குமானா அதுக்கு போய் தாகணும். To reach the palace you have to go through prison. ஹலோ, are you with us? அன்பானவர்களே கவனியுங்கள். Dear people, pay attention. இப்போ அவன் சிங்காசனத்துல ஏறி உட்கார்ற நிலைமை வந்ததுக்கு முற்பாடு, when he came to the throne, இப்போ அவனுக்கு ராஜா நல்ல குதிரை கொடுத்திருப்பாரு. The horse for him. அப்படி தான் செஞ்சாருன்னு எழுதி இருக்கு. It was that's what he வஸ்திரத்தை கொடுத்தாரு. Gave him the garment. கிரீடம் மேல தலையில வச்சாரு. The crown was upon his head. அவரை குறித்து தண்டோரா போட வச்சாரு. Everybody proclaimed before the people. அவன் அப்படி சுத்திட்டு அந்த வீதியா வருகிற பொழுது மகராசி புண்ணியவதி உன்னால தாமா நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன்னு அவளை வாழ்த்தி இருப்பான். All the people would have praised him. அவ கவனிங்க, அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது? What kind of a thing that would be? அவளை எனக்கு அதிகாரம் வந்துச்சு உனக்கு பாரு என்ன பண்ற அப்படி இல்ல. It is not that I'm going to take Maharashi, vengeance. நீ ஏதோ செய்தாது உனக்கு உன்னுடைய சிந்தனை. It is your thought. ஆனா ஆண்டவர் என்ன பாரு நன்மையானவன் நீ அப்படி செஞ்சதுனால தான் நான் ஜெயிலுக்கு போனேன். ஜெயிலுக்கு போனதுனால தான் கனவு கண்டேன். கனவு கண்டதுனால தான் ராஜா கனவுக்கு சொப்பனம் அர்த்தம் சொல்ல முடிஞ்சது. இப்போ நான் இந்த நிலைக்கு வர்றதுக்கு புண்ணியவதி நீதாம்மா காரணம். நீ வாழ்கன்னு சொல்லியிருப்பான். You are the cause for me to be exalted to this situation. அப்போ கவனிங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நான் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். He makes evil to become good unto us. அதே மாதிரி அலங்கம் கட்டுறதுக்கு நெகேமியா வந்தார். Nehemiah came to build the wall of Jerusalem. இங்கே வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அலங்கம் கட்டுற வேலையை, ஏன்னா எருசலேம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. Jerusalem is totally destroyed. முற்பிதாக்களின் கல்லறைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. Four father's tombs were destroyed. பாதுகாப்பு கிடையாது. There's no protection. அதனாலே எருசலேமில் அலங்கத்தை கட்ட வேணும். We must build the walls of Jerusalem. ஆலயம் இல்லை. There's no temple. ஆராதனை இல்லை. There's no worship. ஆசீர்வாதம் இல்லை. There's no blessing. மக்கள் தோண்டு போய் கிடக்கிறார்கள். The people are in great trouble. ஆகையினால் அவர் அலங்கத்தை கட்ட வேண்டும். We must build the wall. ஆலயத்தை கட்ட வேண்டும். The temple must be built. ஆசாரியரை தேட வேண்டும். The priest must come there. ஆராதனைகள் நடக்க வேண்டும். The worship should be conducted. மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். The people should be blessed. They should find a way for it. ஆனா என்ன நடந்தது தெரியுங்களா? What happened? இவங்க இங்க ஒரு பக்கம் ஆலயம் கட்டுறதுக்கு அலங்கம் கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிற பொழுது, when the people wanted to build the walls of Jerusalem, அவனுக்கு விரோதியா இருந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க. There were a lot of enemies there. எஸ்ராவின் புத்தகம், the book of Ezra, 4 அதிகாரம் 12 13 14 வசனத்தை வாசிங்க. 12 to 14 எஸ்ரா, சீக்கிரமா வாசிங்க. கவனிங்க, இவங்க அலங்கம் கட்டி ஆலயத்தை கட்டி ஆராதனை ஆரம்பிக்கலாம்ங்கிற நல்லெண்ணத்தோடு வந்தா, when they came with the good intention of building the wall, the temple and the worship to be commenced, Ezra அதுக்கான ஆயத்தத்தோடு வந்து காரியங்களை எல்லாம் செய்தா, when Ezra was trying to do all these things, இப்போ அங்க இருந்த எதிராளிகள் பார்த்தாங்க. The enemies there. இவன குறித்து அவன் இவன் பாபிலோன் ராஜாவினிடத்துல வந்திருக்கான். He's come from the king of Babylon. இவனை பற்றி ஒரு வத்தி வைக்க வேணும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வத்தி வச்சு இப்போ அவங்க எழுதுறாங்க. ராஜாவுக்கு எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க இப்போ நான் வாசித்தோமே. What we read just now was written to the king. ராஜாவே ராஜாவே, இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கம் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால், if this city is being built, இனிமேல் அவங்க பகுதியும் கொடுக்க மாட்டாங்க, தீர்வையும் செலுத்த மாட்டாங்க. They will not pay the toll or the tribute. வரியும் கொடுக்க மாட்டாங்க. The customs. அதனாலே ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்கிறது ராஜாவுக்கு தெரிய வரட்டும். The king should know that the revenue of the king should நாங்க அரண்மனை உப்பு தின்கிறபடி 14வது வசனம் பாருங்க. நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடியால், because we are ராஜாவுக்கு குறை வர நாங்கள் பார்த்திருக்கிறது எப்படி?
Now because we have the maintenance of the king's palace, how can we meet out this disaster there? இப்படி ஒரு கடிதம் எழுதி போட்டாங்க. They just sent a letter like this. இவங்க நினைச்சாங்க இதோடு ஸ்டாப் பண்ணிடுவாரு ராஜா. They will stop. The king will stop it. அர்தசஷ்டர் ராஜா ஸ்டாப் பண்ணிடுவாருன்னு நினைச்சாங்க. They thought Artaxerxes will stop it. ஆனா அங்க இருந்து என்ன வந்தது தெரியுமா? What the message was? இந்த காரியங்களை குறித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி they examined the thing over there. கடைசியில் அங்க இருந்து ஒரு தாக்கீது அனுப்பப்பட்டது. There was a letter from there. 6 அதிகாரம் 6 ல இருந்து 8 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தரியு ராஜா மன்னிக்கவான் தரியு ராஜா எழுதி அனுப்பின கடிதமாவது இப்போதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதி ஆகிய தத்னேயும் சேத்தார் போஸ்னாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அற்பசாகியாகிய உங்கள் வகையரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்டக்கடவர்கள். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கது என்னவென்றால் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால் அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் அதுக்கு எவ்வளவு செலவாகுது அதையெல்லாம் கொடுக்க கடவுன்னு அங்கிருந்து லெட்டர் வந்துச்சு. Now therefore, Tatnai, governor beyond the river, Shedar Bosnai and your companions, the Arphaxites, which are beyond the river, be far from thence. Let the work of this house of God alone. Let the governor of the Jews and the elders of the Jews build this house of God in his place. Moreover, I make a decree what he shall do to the elders of these Jews for the building of this house of God, that of the king's goods, even of the tribute beyond the river, forthwith expenses be given unto these men, that they may be not hindered. அன்பார்களே, வாசித்த வசனத்தினுடைய பொருள் உங்களுக்கு புரிந்திருக்கும். You may be able to understand the meaning. எதிராளிகள் நினைத்தாங்க, these enemies thought, இனிமேல் அலங்கம் கட்டுறது ஸ்டாப் பண்ணப்படும். The work will be stopped. ஏன்னா நாம் அவர்கள் விரோதமாக கடிதம் எழுதி இருக்கிறோம். We have sent a letter against the people. ராஜா பார்த்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாரு. The king will stop the work. ஏன்னா அவ்வளவு தந்திரமா அழகான வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தி எழுதி இருக்கிறோமே. They very very cunningly and craftily they wrote. அப்படி மொட்டை கடிதம் எல்லாம் போடுறது உண்டு. The people will give petitions like that. விசுவாசிகள் கூட போடுறதுண்டு. Even believers do that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் அன்பானவர்களே, அவர் யாரு? Who is he? நியாயாதிபதி. He is the judge. அதாவது அவர் கடிதத்தை பார்க்கறது இல்ல, கடிதத்தை எழுதின நோக்கத்தை பார்க்கிறவர். He never sees the letter, but with what intention that letter was written, that's what matters. இந்த எதிராளிகள் நெகேமியாவுக்கு விரோதமாக எஸ்ராவுக்கு விரோதமாக எழுதப்பட்டிருந்த கடிதத்தை ராஜா தரியு ராஜா படிச்சாரு. Darius read the letter sent by this people. விசாரணை எல்லாம் மேற்கொண்டாரு. He took some inquiry about இப்ப அவர் ஒரு பதில் அனுப்பி இருக்காரு. Now he sent a letter. தயவு செய்து அவர்கள் செய்யற வேலையை தடை பண்ணாதீர்கள், நீங்கள் விலகி இருங்கள். Keep away from them, don't hinder the work that has been progress. உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல, நீங்க அந்த பக்கமே போகாதீங்க. Don't go near them. இப்ப வேற ஒரு தாக்கி தான் சொல்றாரு. அவங்களுக்கு அங்க என்ன செலவாகுதோ அதெல்லாம் கஜானாவில் ராஜாவின் கஜானாவில் இருந்து பணம் அனுப்பப்படட்டும். Let the expenses be meted out from the king's treasury. தேவையான மரங்கள் வெட்டிக்கொள்ளப்படட்டும். Let them cut the trees that is needed. கற்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படட்டும். Let them take the stones. அங்கே தேவையான பொருட்கள் அவர்களுக்கெல்லாம் தங்கு தடை இல்லாதபடி நடக்கிறதுக்கு அலங்கம் கட்டவும் ஆலயம் கட்டவும் தேவையானதா எடுத்துக்கொள்ளப்படட்டும். Whatever property or whatever material is needed for constructing the walls and the temple, let it be given. ராஜாவுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் தீர்க்காயுசு உண்டாயிருக்கும்படியாய் அவர்கள் அங்கே ஜெபம் பண்ணா போதும். It will be sufficient if they could pray for the king and for his descendants. அவங்க எப்படி எழுதினாங்க, இவங்க எப்படி பதில் வந்தது பார்த்தீங்களா? How they wrote the letter and the reply for it. அன்பானவர்களே, dear people, நமக்கு ஆண்டவர் அப்படித்தான் தீமையை கூட நன்மையாக மாற்றுகிறவர். That's how the Lord turns our evil into good. மூன்றாவது அங்கனை கவனிப்போம். Third thing. உபாகமத்தின் புத்தகம் 23 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் Deuteronomy 23 and 5. நேரம் இல்லை, வேகமாக வாசிங்க. விலையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. Nevertheless the Lord thy God would not hearken unto Balaam, but the Lord thy God turned the curse into a blessing unto thee, because the Lord thy God loved thee. அதாவது பாலாக் என்கிற ராஜா என்ன செய்தான்? What Balak the king said, இந்த பீலயாம் என்கிற தீர்க்கதரிசியை கூப்பிட்டான். He called this prophet Balaam. இந்த பீலயாம் தீர்க்கதரிசி என்ன சொல்றானோ அதெல்லாம் அப்படியே நடக்குமா? Whatever this man prophesied, it came to pass. நீ நல்லா இரு அப்படினு சொன்னா அவன் நல்லா இருப்பான். You said prosper means you prosper. நீ நாசமா போன்னு சொன்னா நாசமாவே போயிடுவான். You go to the dog's beach, you'll go to the dog. வாயில இருந்து என்ன வார்த்தை வருதோ அது அப்படியே நடக்குமா? Whatever the words proceed. இதை இந்த பாலாக் ராஜா அறிந்த உடனே, when king Balak knew about it, நீ வா வா உனக்கு வீடு நிறைய பொண்ணு பொருள் எது வேணாலும் தர்றேன்.
I'll give you a house full of treasure and gold. Israel nu or sandhadi varudhu. There's a people known by Israel. Adu Egypt irundhu varudhu. It's coming from Egypt. Egyptiye padada paadu padichittu vanda sandhadi. That is a people who destroyed Egypt. Desathin valiya kadandhu pogudhan. It is going through my country. Kanaan desathukku poraangala. They're going to Canaan. Avanga pora bodhu inga vandaanga ella irukadha ella sottittu poiruvaanga. If they come across here, they will take away. Adanal avargalai sabikka vendum. You must curse them. Nee sonnadalla apdiye nadakkum nu kelvipattan. I heard whatever you say comes. Konja daya seidhu enakkaga vandu andha janatha கூலி கொடுத்து செலவு செல்லும் செலவு கொடுத்து அழைத்துக் கொண்டு வந்தார். This king Balak was paying the diviner's fee to Balaam to come and curse the people. இப்ப நாம் வாசித்தோம். What we read just now. பீலேயாவின் சாபத்தை ஆண்டவர் அவன் சொன்ன சாபத்தை நிறைவேற்றாம என்ன பண்ணாரா? சாபத்துக்கு பதிலா ஆசீர்வாதத்தையே ஆண்டவர் செய்தாரா? But the Lord thy God turned the curse into a blessing unto me. பீலேயாமுக்கு செவி கொடுக்க மனதில்லை. Because he didn't want to hear what Balaam said. தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். The Lord blessed the people of Israel. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் ஏன் ஆசீர்வதிக்க மறுத்தார்னா அவன் லோத்தினுடைய சந்ததி அந்த சந்ததி. That descendant, they were the descendants of Lot. அவங்க சொன்னா ஆண்டவர் பேசாம இருந்திருந்தாங்கன்னா ஆசீர்வதிச்சிருப்பார். If he had kept quiet, he would have blessed them. ஆனால் but இவர்கள் விரோதமாக கிரியை செய்ததினாலே, because they went against the law, ஆண்டவர் செய்ய நினைத்ததை செய்யாமல் ஆசீர்வதிக்க நினைத்ததை ஆசீர்வதிக்க முடியாமல் போய்விட்டது. He could not bless the people. ஆகினாலே இஸ்ரவேலுக்கு சாபமாக இருந்ததை கூட இஸ்ரவேலுக்கு விரோதமாக சாபத்தையும் கூட ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். The Lord turned the curse into a blessing. அப்படித்தான் நமக்கும் கூட யாராலும் வச்சிருப்பாங்களோ. What limit a cup something மூதாதையுடைய சாபமோ, the curse of a forefather, தாய்தகப்பன் எங்கள் பாட்டன் முப்பாட்டன் பைய செய்த பாவத்துக்கு தான் நாங்க இந்த வேதனை அனுபவிக்கிறோமோ, because of the sins of our forefathers are we suffering. நீங்க யார் அப்படி நினைக்கவே வேண்டாம். You don't have to think like that. ஏனென்றால் because அவர் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். Our God is a God who blesses. அவருக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, அவருக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. There is no sorcery or soothsaying against God. அவர் தமது வார்த்தையின்படியே செய்ய வல்லவர். He is powerful to do according to his word. அவருடைய வார்த்தைக்கு மீறி எந்த ஒரு தீர்க்கதரிசனமும் இல்லை. There is no prophecy beyond his எந்த மந்திரவாதம் செல்லுபடியாகாது. No sorcery will work, witchcraft can act against him. நீங்க யோசிச்சு பாருங்க. Think for a minute. கர்த்தர் எத்தனையோ மந்திரவாதிகளை மனம் திரும்ப பண்ணியிருக்கிறார். Many people, many magicians have repented and come to the Lord. யோசுவா ஒரு மந்திரவாதி வந்திருந்தார். அவர் யோசுவா ஒரு மந்திரவாதி. Joshua. அவர் பேர் முதல் பேர் அதல்ல. His previous name என்ன பேர்னு எனக்கு மறந்து போச்சு. I don't know what was previous. ஆனா அவர் எப்படி மனம் திரும்பறாருன்னு அவர் சொன்னதை எனக்கு தெரிய கேட்டேன். How he repented, that's what matters. கவனிங்க, ஒரு பெரிய மந்திரவாதியா. He was a very big magician. அவர் சொல்றதெல்லாம் தவறாம நடக்குமா? Whatever he says will come to pass. அப்போ ஒரு நபர் வந்து அவர்கிட்ட, one person came, எங்க அண்ணா வந்து அவனுக்கு எனக்கும் கொஞ்சம் சண்டை. There is a problem between my brother and me. அவனுக்கு கை கால் வராம பண்ணணும். He must be paralyzed. அதனால என்ன செலவானாலும் நான் கொடுத்துறேன். Whatever expense I will pay. தம்பி வந்து என்ன பண்றான்? The younger brother. அந்த யோசுவா, அது முன்னால அவர் யோசுவா இல்ல, பழைய பேர் வேற, எனக்கு அது மறந்து போச்சு. The magician, he is coming and saying. கவனிங்க, அவர்கிட்ட வந்து சொல்றாரு. He is coming and telling him. உனக்கு வேணும்ங்கற பணத்தை தரேன். I'll give you the money. சரி, நான் பண்ணிடுறேன்ங்கற. I will do it. அதுக்கான பணத்தையும் வாங்கிட்டான். He is given the money for that also. முதல் அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். What he said, I'm sharing with you. அவர்கிட்ட 14 குட்டிச்சாத்தான் இருக்குமா? He had 14 evil spirits. முதல்ல ஒன்ன விட்டாரா? He sent one. அது போச்சாம். It went there. இவர் யாருன்னா அந்த தம்பி அண்ணனுக்கு விரோதமா பண்றாரு. The younger brother is being against the elder brother. அண்ணன் விசுவாசி. The elder brother is a believer. இவர் ஏவி விட்டாரா? நீ போய் அந்த வீட்டை சுத்தி பாரு, அங்க எதை பண்ணணும் பண்ணிட்டு வரணும் சொல்லி அனுப்புனாரா? He sent an evil spirit against the elder brother. அடிச்சு புடிச்சு திரும்பி என்ன அங்க அனுப்பாதீங்கதா? Don't send me there. இப்படி எல்லாம் பேசுதான்னு கேட்காதீங்க. Don't ask people to speak like that. உண்மையில பேசுது. It speaks. ஏன்னா நான் இங்க எஸ்டேட்ல ஒரு கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தேன். I was working in a company in the estate. தமிழ்நாடு அல்கலின் பேட்டரிஸ் லிமிடெட்னு சொல்றது அதுக்கு. தமிழ்நாடு அல்கலைன் ஃபேக்டரி. அதாவது கார வகை அமில வகைன்னு ரெண்டு விதமான பேட்டரி இருக்குது. இப்போ நம்ம காருக்கெல்லாம் போட்டிருக்குது அமிலம் ஊத்துற அமில வகை. நாங்கள் சொல்கிறது கார வகை. உங்களுக்கு அந்த காரம் வேண்டாம், சாரம் வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த கம்பெனியில் ஒருத்தர் இருந்தார் வாட்ச்மேன். தேர் வாஸ் எ வாட்ச்மேன் தட் கம்பெனி. அவர் பேர் கிறிஸ்டியன். ஹி இஸ் எ கிறிஸ்டியன். ஆனால் மந்திரவாதி. பட் இஸ் எ மெஜிஷியன். அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.
many things I heard from him. அதனால சொல்றேன் இப்போ எல்லாம் சொல்லிட்டு போறதுக்கு நேரம் இல்ல. There's no time to reveal all that. இப்போ கவனிங்களே அவர் அந்த குட்டிச்சாத்தானே ஏவி விட்டாராம். He sent the evil spirit. அந்த பழைய யோசுவாங்கறவர் பழைய நாள்ல இருந்த போது மந்திரவாதி ஏவி விட்டாராம். He sent the evil spirit there. அது அவங்க அண்ணன் இவனுடைய அண்ணா வீட்டை போய் சுத்திச்சான். It just went around the brother's house. ஐயோ அங்க நான் போக மாட்டேன் அங்க அப்படியே அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குங்க நான் இனிமே போக மாட்டேன். There I will not go there. இவர் மறுபடியும் ஒருத்தர் அனுப்புனாராம். He sent another one. அது அடிச்சு பிடிச்சு திரும்ப வந்துட்டா வந்து கழுத்து பிடிச்சிருந்தா நீ என்ன அங்க போய் அழியிறதுக்காக என்ன பண்றேன்னு இவரு கழுத்து பிடிச்சிருந்தான். That went and took hold of him. இருக்கிறதுலயே டாப் அதாவது தலைவர் யாருன்னா நரசிங்க நரசிம்மன் அப்போ நீங்க யாரு என்னன்னு விசாரிச்சாரா அப்பதான் தெரிஞ்சதா இயேசுவை தொழுது கொள்றவங்க கிட்ட எந்த விதத்திலும் இந்த மாதிரி சாத்தான் குட்டி சாத்தான் வேலை மந்திர தந்திர வேலை செய்ய முடியலங்கிறது அவன் கண்டுபிடிச்சு. For those who believe in the Lord Jesus, nothing can work against them. எப்படிங்க நீங்க அந்த அந்த ஆண்டவரை சேவிக்கிறீங்க அதை டீச் மீ. அப்போ இவர் அவர் சொன்னாரா வேற ஒன்றும் இல்லை நீ ஆண்டவரை நம்பி விசுவாசிதா பைபிள் இருக்கு பார்த்தியா இது வாசிச்சாவே உனக்கு புரியலன்னு. If you read the word of God, you can understand. அவர் விசுவாசி ஆயிட்டார் யார் மந்திரவாதி விசுவாசி ஆயிட்டார். Then that magician became அவங்க தம்பி உனக்கு காசு வேண்டாம் பணம் வேண்டாம் தானே வச்சுக்கிட்டாரா. He just returned the money back. நான் கொடுத்த பணத்தை நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாருக்குமே திருப்பி கொடுத்தது இல்லை. I never returned money. உனக்கு தான் முதல் முறையா கொடுக்கறேன். ஏனா நான் மனம் திரும்பிட்டேன். Because I repent. இதா வெச்சுக்கோ. Keep your money. உன் சகோதரனுக்கு விரோதமாவே இப்படி பண்ணிட்டியாப்பா. You want to do against your brother. பண்ண சொன்னேப்பா. அவர் சொன்னாரு. He said. அவங்க என்ன பண்ணுவாங்களா கவனிங்களே. இதையும் கொண்டு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. என்ன பண்ணுவாங்களா? அவங்க ஒரு குட்டி சாத்தான ஏவி விட்டா. If they send an evil spirit there. அது ஒரு மாட்டுக்குள்ள போயிருமா. It will go inside the cow. நீ ரோட்ல போயிட்டு இருந்தா திடீர்னு வந்து அந்த மாடு உங்களை குத்தி தூக்கி கீழ போட்டுருமா. அது குடல் செய்யற மாதிரி பண்ணிருமா. It will suddenly come and ஊர் வளத்துக்குள்ள என்ன தெரியும்? For the people ஐயோ கால மாடு குத்தி போட்டது செத்து போனார் அப்படி தான் தெரியுமா. They will think that the cow or the bull is யாருக்கு கேஸ் போக முடியாது. Nobody can answer. Nobody can பண்ற வேலை. This is what the evil spirit அடுத்து என்ன பண்ணுவோம்னா பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. You are going in the bus. திடீர் இறங்க இறங்குமா. It will ask you to get. அதாவது யாரு எந்த லாரி பின்னால இதே பெருச வேகமா வந்துட்டு இருக்கோ அந்த நேரம் பார்த்து இறங்க இறங்குன்னு சொல்றோம். It will say get out get out. காதுல கேக்குமா கரெக்ட்டா சத்தம். It will get ask you to get out. இவர் டக்குனு இறங்கிடுவாரா. He will get out. இவர் இறங்கிறதுக்கு அந்த லாரியோ அது பின்னால வர வாகனம் வந்து இடிக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்குமா. It will be correct for the lorry to come back. இவர் ஆக்சிடென்ட்ல செத்து போனாருங்கறத accident. யாரும் கண்டுபிடிக்க முடியாது. Nobody will be able to find. இவங்க ஏவி விட்ட பிசாசு அப்படி பண்ணிச்சனால கண்டுபிடிக்கவே முடியாதா. They will not know that the evil spirit. சொல்லிட்டு போனது பெரிய கதையா போயிடும். ஹரித கவனிங்க வேற நேரம் ஆயிடுச்சு. Come to the matter. கவனிங்க இப்படி நடந்துட்டு இருக்கு. It's what has happened. சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவைகளே அப்படின்னு எழுதி இருக்கிறோம்னா பைபிள் அதான் காரணம். We are not ignorant of the devices of the Satan. ஆக இப்படி இப்ப அந்த மந்திரவாதி போய் மனம் திரும்பி அப்பா வேண்டவே வேண்டாம் எனக்கு இந்த பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டார். This magician repented and became a Christian. அப்பதான் அந்த பையனும் மனம் திரும்பின தம்பி மனம் திரும்பி அண்ணங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரா. Then the younger brother repented and asked pardon. ஒரே கல்ல ரெண்டு பாங்கை அடிச்சிட்டாரு பாத்தீங்களா ஆண்டவரே. If he does something against you, he will repent. ஒரு வேளை அப்படி வச்சானா கட்டாயமா அவன் திருந்துவான். He will repent if he does something. அது வைக்கிறது காரணமா இருந்தவனும் திருந்துவான். And the person who is the cause for it, he also will repent. இந்த காரியத்தில நான் முன்னால ரொம்ப டீப்பா போனேன். அப்புறம் அது நமக்கு ஆகாதுன்னு வந்துட்டேன். கவனிங்க அதை சொல்றேன் ஒரு அனுபவம் சொல்றேங்க. ஒரு ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் அதாவது சிநேகம் பண்ணிட்டாங்களாம். அதனால அந்த பொண்ணு வீட்டுக்காரரு பணம் வசதி உள்ளவங்க
ஏழப்பட்ட பையனை சிநேகம் பண்ணிட்டாங்கிறதுக்காக பில்லி வயசு ஊனியம்ங்கிறாங்களோ அதை வச்சுட்டாங்க. Because the boy was a poor person, they wanted to do something against him. அந்த பொண்ணு என்ன சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கும். Whatever the girl ate, என்ன சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கும். She will be அந்த வாந்தியில் பார்த்தீங்கன்னா சின்ன 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 தகுடு வந்து அந்த தகுட்டில் பேரழி இருக்கும். ஓ, she will vomit small bits of ரொம்ப கஷ்டமா இருக்கு. No, sorry. கவனி, have different names on it. அதாவது இயேசுவின் நாமத்தில் போனா பாருங்க, அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணா அந்த பொண்ணு திடீர்னு வாந்தி எடுக்கும். She will vomit. அந்த வாந்தியில் பார்த்தீங்கன்னா தகுடு தெரியாம வரும். There will be a lot of metal pieces. அந்த ஜோனி ஜெபம் பண்ண அந்த தகுடு படபடன்னு போய் மேலே ஒட்டிட்டு தொங்கிட்டே இருக்கும். தொங்கிட்டு அது டான்ஸ் ஆடுது. பாரு, மறுபடியும் விசுவாசிக்கு விரோதமா ஒண்ணுமே நடக்காது. No witchcraft activities can go against believer. அந்த பொண்ணு ஆண்டரை ஏற்றுக்கொண்டது பாருங்க. When the girl accepted the Lord, அப்பவே கம்ப்ளீட்டா அவங்களுக்கு விடுதலை ஆயிச்சு. She was totally delivered. அப்போ அதுக்கு பிற்பாடு அவங்களை தனியா வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு எல்லாம் வழி எல்லாம் நடந்தது ஆண்டர் செய்தார். The Lord did many things in that girl. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, what I'm trying to make you understand, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வைக்காது. No weapon formed against thee shall prosper. ஆகையால் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். The Lord turns the curse into blessing. எவ்வளவு சாபம் வந்தாலும் அதெல்லாம் ஆசீர்வாதம் வருதா, ஆசீர்வாதமாய் மாறுதுன்னு சொன்னா அடேங்கப்பா நமக்கு என்ன கஷ்டம். Why should we be worried? அப்போ சாபமா வரட்டுமே, யாருதான் உடுட்டுமே சாபம், அந்த சாபம் இல்ல என்ன ஒண்ணும் பலிக்காது, அந்த சாபமே ஆசீர்வாதமாய் மாறும். The curses will become a blessing. நீங்க நினைப்பீங்க சில சமயத்துல யாரு விட்ட சாபோதைகளை என்ன பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுது நினைக்கிறீங்களா? தப்பு தப்பு. Don't think like that. ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றுகிறதுக்கு வல்ல. The Lord will turn everything. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. நேரம் இல்லை, அதனால கடைசியா ஒன்னு சொல்லி அதாவது நாலாவது பாயிண்ட் முடிச்சிடறப்போ. I just finish up with the fourth point. ஏன்னா இது புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிச்சாலும் புதிய ஏற்பாட்டில் முடிக்க வேணும். It must end in the New Testament. கவனிங்கள், பிலிப்பியர் 3:21 வசனத்தை வாசித்தால், Philippians 3:21, இந்த அற்பமான சரீரத்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள, எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக வல்லமையான செயலின்படியே, அவருடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய மகிமையான சரீரம், நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறவர். அல்லேலூயா. Who shall change our vile body that it may be fashioned like unto his glorious body, according to the working whereby he is able even to subdue all things unto himself. அல்லேலூயா, அல்லேலூயா. நமது சரீரம் அற்பமாய் தோன்றலாம். Our body may be vile. ஆனா இதை எப்படி ஆண்டவர் மாற்றார் தெரியுமா? How the Lord is going to transform it? அதை மகிமையான சரீரமாய் மாற்றுகிறார். He will turn us into a glorious body. நல்லா கவனிங்க. Pay attention. இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். Jesus died and rose again. இந்த கவர்மெண்ட், அப்புறம் இந்த கவர்மெண்ட், அண்ணா சாய்பா ஆரிய சங்கம் அத்தனையும் இதை அறியும். The government that was previously there, அவர் know about it. அவர் சுமார் 12 முறை தேவ பக்தர்களுக்கும் மற்றவங்களுக்கும் தரிசனமானார்னு எழுதப்பட்டிருக்கு. It says that at least 12 times he appeared unto the disciples. தனிப்பட்ட நபருக்கும் தரிசனமாயிருக்கிறார். For an individual, மொத்த குடும்பத்துக்கு தரிசனமாயிருக்கிறார். For a family, மொத்த சீஷர்களுக்கும் தரிசனமாயிருக்கிறார். For the disciples, ஒரே சமயத்துல 400 பேருக்கு அதிகமானவர்கள் இருக்கிற இடத்துலயும் தரிசனமாயிருக்கிறார். And at one point of time for more than 400 people he was visible. நான் ஒரு கேள்வி கேட்க, இந்த அண்ணா காய்ப ஆரிய சங்கம் அவரை பிடிச்சி மறைஞ்சிருக்கலாம்ல? This the Anna Caiaphas could have again crucified Jesus. அவரை எதுக்காக பிடிச்சு சிலுவையில, நீ எப்படியா தப்பிச்சு வந்த, மாவுன பிடிச்சு மறுபடியும் சிலுவையில் அரைஞ்சிருக்கலாம்ல, பிடிக்க முடிந்ததா? They could have crucified him the second time, they were able to catch him. எவனுக்காக ஒருத்தருக்காக அந்த சிந்தனை வந்ததா? Did they have the mind like that? வர முடியாது. No. அவரை பிடிக்க முடியாது. They could not. ஏன்னா இந்த சரீரத்தில் இருக்கும்போது அவரை பிடிச்சாங்க. And the physical sense, இப்போ அவர் மறுரூபம் அடைஞ்சிட்டாரு. Now he is having a glorious body. அவர் திடீர்னு வருவார், திடீர்னு போவார். He will come suddenly and அவரை யாரும் கைது பண்ண முடியாது. Nobody can handcuff him. அந்த ரோம சாம்ராஜ்யமே வந்தாலும் இயேசுவை கைது பண்ண முடியாது. The entire Roman empire may come. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். He was revealed in the flesh. நமக்கு பாவ நிவர்த்தி உண்டு பண்றதுக்காக அவர் அந்த மாம்சத்தில் பாடு அனுபவித்தார். Because to redeem us from our sins, அவர் மரித்தால் தான், அவருடைய ரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்குது என்கிறபடியாலே அவர் ரத்தம் சிந்தினார். Because through his blood we should get the redemption
He died on the cross. இப்ப அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். Now he is risen. ஏன் உயிர்த்தெழுந்தார்? Why he rose again? நித்திய மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டுங்கறதை நிரூபிக்கிறதுக்காக. To prove that there is a life after death. அது மட்டுமா? Not only that. அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்துக்கு போறதுக்கு வழியை உண்டு பண்ணி வைக்கிறார். To prepare the way that we may enter into his kingdom. அப்ப அது என்ன வழி? What kind of way? பாருங்க இந்த அற்பமான சரீரத்தை this மகிமையான சரீரமாய் மாற்றுகிறார். Must be transformed into a glorious body. இயேசு உயிரோடு இருந்த பொழுது எங்குமே வானத்துல பறந்ததாக நம்ம வாசிக்க முடியாது. இயேசு உயிரோடு இருந்த நாட்களிலே when Jesus was alive அவர் எங்குமே வானத்துல பறந்து காட்டல. He did not fly in the air. ஆனால் மரித்ததுக்கு பிற்பாடு after his resurrection திடீர்னு வானத்துல போறாரு திடீர்னு வர்றாரு. Suddenly he is coming and suddenly he எல்லா சீசரும் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே வானத்துல மேலே ஏறி போயிட்டாங்க. When the disciples were watching he was taken up into heaven. ஏன் அதற்கேற்ற சரீரம் அவருக்கு இப்ப வந்துருச்சு. He had a body மகிமையின் சரீரம் அவருக்கு வந்துருச்சு. He had a glorious body. அதே போலதான் நம்மையும் மாற்றுவதற்காக to change us ஆண்டவர் தம்முடைய ஜீவனையே தந்திருக்கிறார். He gave his life for us. அப்ப நாம் அதை புரிந்துகொண்டு we must understand அவருக்கு நம்மை அர்ப்பணம் பண்ண வேண்டும். And we should yield ourselves to him. நமது துக்கத்தை கூட சந்தோஷமாய் மாற்றுகிறவர். He turns our sorrow into joy. நமது வேதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்றுகிறவர். He brings our destiny நம்முடைய into a glorious day. பிரச்சனைகள் மத்தியிலே நமக்கு உதவி செய்ய வல்லவர். He wants to help us amongst our problems. அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையில நிற்கும். What he says will be established. எல்லாரும் தயவுசெய்து கண்களை மூடி ஆண்டவரே திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். Shall we look at the face of the Lord? நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே வந்திருக்கிற கர்த்தர். The Lord who came to bless us. இதுவரைக்கும் ஒருவேளை இந்த 11 மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். May 11 months you might have gone இந்த 12வது மாதத்துல ஒரு அற்புதம் செய்து உங்களுக்கு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ண இருக்கிறார். The Lord is going to do a miracle and make you enter into the new year. நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக சொல்கிறேன். Humbly I say in the name of the Lord. இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியம் நடக்கவில்லையா? The things that you இந்த மாதத்திலே அதற்கு அஸ்திவாரம் இடப்படுகிறது. The foundations being laid for that. இந்த மாதத்திலே உங்களுக்கு அது உறுதிப்பாடு ஒன்று உண்டாகிறது. The Lord is confirming that for you. நீங்கள் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்பட போகிறீர்கள். You are a good news. அந்த நல்ல செய்தி அடுத்த வருஷத்திலே வருஷம் 2019லே உங்களுக்கு நீங்கள் எது எதிர்பார்த்திருக்கிற அதை அனுபவிக்கிற ஆண்டாக மாற போகிறது. The expectation you are going to enjoy in the coming year. காலதாமதங்கள் அல்ல, அது உங்களை பக்குவப்படுத்துவதற்காக ஆண்டவர் எடுத்துக்கொண்ட டைம். Delay is not denial at the appointed time you will receive it. தேவன் அற்புதம் செய்ய தயாராகி விட்டார். The Lord is prepared to உங்களுக்கு உங்களை தயார்படுத்துவதற்காகவே காலதாமதம் பண்ணினார். He is preparing you that's the delay. அன்பான சகோதரனே விசுவாசியுங்கள். Dear brothers believe. அன்பான சகோதரியே விசுவாசியுங்கள். Dear sisters believe. எதை நீங்கள் வேண்டிக்கொண்டாலும் அதை செய்ய வல்லமை உள்ளவர் அவர். Whatever you ask for you are able to receive. எதை நீங்கள் கேட்டாலும் அதை செய்ய வல்லவர் அவர். Whatever you ask you shall receive. செங்கடலை பிளந்தவருக்கு நீங்கள் கேட்கிற காரியத்தை செய்கிறது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, பெரிதல்ல. He would divide the Red Sea they made it. மன்னாவை பொழிய பண்ணினவருக்கு நீங்கள் கேட்டதை கொடுக்கிறது கஷ்டமல்ல. He was able to bring manna from heaven that he is able to do for you also. சூரியனை சந்திரனையும் நிறுத்தினவருக்கு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது கடினமான காரியம் அல்ல. If he could stop the sun and moon for a day it's not a great thing. வானத்தை திறந்து மன்னாவை பொழிய பண்ணி மக்களை 6 லட்சம் குடும்பங்களை அனுதினமும் போஷித்தவருக்கு உங்களை பிழைப்பூட்டுகிறது. 6 lakhs families were fed through the manna that came from heaven. உங்களை பிழைப்பூட்டுவது கஷ்டம் அல்ல அவருக்கு. It's not very hard to sustain you and your family. நடந்ததெல்லாம் நன்மைக்கு. Whatever has happened நடந்ததெல்லாம் உங்களுடைய நன்மைக்கு. And whatever is happening is for your அதை நிமித்தம் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக அது நடந்தது. His power may be revealed through you. இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல. இது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக அப்படி பிறந்தான் சொல்லப்பட்டது. But the glory of God be நடந்ததெல்லாம் தேவ மகிமை அடைகிறதுக்காகவே நடந்தது. Whatever has happened that the glory of God be நீங்கள் உற்சாகம் அடையுங்கள். Be enthusiastic. சாத்தானை விரட்டி அடியுங்கள். Drive away Satan. உலகம் பிசாசு ஓடி போகட்டும். Let the world and flesh go. தேவன் நம்மை ஜெயிக்க வைத்திருக்கிறார். The Lord has made us overcome. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். We are born to be overcome. நாம் ஆள பிறந்தவர்கள். We are born to govern. நாம் சமாதானத்துக்கென்று வைக்கப்பட்டவர்கள். We have been kept for peace. நாம் பரிசுத்தவான்கள். We are saints. நாம் உலகத்தை ஆள போகிறோம். We are going to govern the world. ஆகையினாலே திடன் கொள்ளுங்கள். So be heartful. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். The Lord will bless us. Hallelujah. Hallelujah.